வணக்கம். சுபகிரகம் சுப ராசியிலே இருப்பது யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். அதிகால ஜோதிட சாஸ்திரங்களிலே சுபசேத்திரம் பெற்ற சுபகிரகங்கள் சுப பலனை தரும் என்ற வாசகம் ஜோதிட மூல நூல்களிலே இருக்கிறது. சேத்திரம் என்பது தங்கும் இடம் என்ற பொருளுடையது. சேத்திரம் என்ற வார்த்தை வடமொழி வார்த்தை, அது தங்கும் இடம் என்று பொருள். ஆக சுப கிரகங்கள் சுப ராசியிலே அமர்வது யோகம் என்றுதான் பொருள். காரணம் என்னவென்றால், சுப ராசிகள் என்பது மிக உயர்ந்த சுபகிரகமாக குரு சொல்லப்பட்டிருக்கிறார், அடுத்து சுக்கிரன் சொல்லப்பட்டிருக்கிறார், அடுத்து புதன் சொல்லப்பட்டிருக்கிறார், அடுத்து சந்திரன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இந்த நாலு சுபகிரகங்களும் சுப ராசிகளிலே அமர்வது மாறி அமர்வது யோகம் என்ற பொருளிலே தான் இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அனுகூல பலன்களை தரும் என்பது ஒரு பொது விதி, ஜென்ரல் ரூல். அதன்படி சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் உன்னதமான பலன்களை தரும். அதன்படி சந்திரன் கடகராசியிலே இருந்தாலோ அல்லது ரிஷபராசி சுக்கிரனுடைய ரிஷப ராசியிலே உச்சம் பெற்றிருந்தாலோ உன்னதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தந்து விடுவார். அழகை தருவார், கற்பனை வளத்தை தருவார், செல்வ வளத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை தருவார், கற்பனை வளத்தை உருவாக்குவார். இவ்வாறெல்லாம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குரு தனது சொந்த ராசிகளான தனுசிலே இருந்தாலும் மீனத்திலே இருந்தாலும் சுப பலன்களை தருவார், அதிலே சந்தேகம் இல்லை. குரு ஆட்சி பெற்றால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக நல்ல பண்பாடு ஒழுக்கம் உடையவனாகவும் தெய்வீக பக்தி உடையவனாகவும் தெய்வீக விஷயங்களிலே அதிக நாட்டம் உடையவனாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவனாகவும் ஒழுக்க சீலராகவும் இருப்பான், செல்வந்தனாகவும் இருப்பான், வசதி வாய்ப்புகளை பெறுவான் என்றெல்லாம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சுக்கிரனை பொறுத்தவரையிலே சுக்கிரன் அவரது சொந்த வீடான ரிஷபம் துலாமிலே இருந்தால் உன்னதமான பலன்களை வாரி வழங்குவார். குரு உச்சம் பெறுவது கடகராசி சுபராசி, ஆக உச்சம் பெற்ற குருவும் உன்னதமான பலனை தருவார். சுக்கிரனை பொறுத்தவரையிலே ரிஷபம் துலாமிலே ஆட்சி பெற்றால் உன்னதமான பலனை தருவார். அதே நேரத்திலே மீன ராசியிலே குருவுடைய மீன ராசியிலே அவர் உச்சம் பெறுவார். இவ்விதமான அமைப்பை பெற்றாலும் சுக்கிரன் உன்னதமான பலனை ஜாதகர்களுக்கு தருவார். ஒரு ஜாதகன் சுகம் சந்தோஷங்களை அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அடைவான் என்பது ஒரு பொது விதியாக, ஜென்ரல் ரூலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுக்கிரனுடைய வீடுகள் தீதுபடாமல் இருந்து, அதாவது தீதுபடாமல் இருந்தால் அது சுத்தமாக இருந்து அசுபகிரகங்கள் இல்லாமல் இருந்து சுபகிரகங்கள் இருந்து மேன்மை அடைந்து சுக்கிரனும் நன்னிலை பெற்றிருந்தால் ஜாதகன் சுகபோகங்களை கூடுதலாக கண்டிப்பாக வாழ்க்கை பூராம் அனுபவிப்பான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகங்கள் என்பது இல்வாழ்க்கையை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. வாகன வசதி, வீடு வசதி, பொருளாதார மேன்மை, நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்தையும் அடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆக இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதனை பொறுத்தவரையிலே அவரது கன்னிராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்றையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக புதன் இங்கே இருந்தால் உச்சம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். மிதுனத்திலே இருந்தால் அவர் ஆட்சி. ஆக இவ்விதமான அமைப்பிலே புதன் இருந்தாலும் நல்ல புத்திசாலித்தனத்தை தரும், கல்வி அறிவை தரும், மனித மூளையை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் புதன். எனவே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகன் உன்னதமான கல்வி அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பெற முடியும், நல்ல வணிகத்திலே உயர்ந்தவனாக இருக்க முடியும். புதன்
கடியிலே உச்சம் பெற்று மிதுன ராசியிலே ஒரு சுபகரகம் இருக்குமானால் அந்த ஜாதகன் வியாபாரத்திலே மிக நிபுணனாக இருப்பான். சிறு வயதிலேயே புதன் வியாபார நுட்பத்தை தரக்கூடிய கிரகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாலு சுபகிரகங்களும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றால் சுப பலன்களை தரும். அதோடு மட்டுமல்ல, சாஸ்திரத்திலே குருவை பற்றி சொல்லும்போது ரிஷபம் பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சுக்கிரனை பொறுத்தவரையிலே மீனராசி குரு வீட்டிலே உச்சமாகக்கூடிய கிரகம். இவ்விதமான அமைப்பிலே குரு இங்கே அமர்ந்தால் சுபசேத்திரம் சுபராசியிலே இருக்கிறார். சுக்கிரன் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும். ஆக பொதுவாக இவ்வாறான அமைப்பே இல்லாவிட்டாலும் கூட ரிஷப ராசியிலே என்ன நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது? கார்த்திகை 2, 3, 4, ரோஹிணி 1 முதல் 4 வரை, அடுத்து மிருகசீரிஷத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய 2 பகுதிகள். இந்த 3 கிரகமும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன், ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடையது, மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடையது. ஆக ரிஷபத்திலே குரு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சுபகிரக நட்சத்திரத்திலே செஞ்சுக்கிறது, நட்பு கிரக நட்சத்திரத்திலே செஞ்சுக்கிறது. எனவே உன்னதமான பலன்களைத்தான், யோக பலன்களைத்தான் தரும், அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. இவ்வாறு குருவும் அவரது தனுசு ராசியிலே இருக்கும் போதும் அல்லது மீன ராசியிலே இருக்கும் போதும், குரு கன்னிராசியிலே இருந்து சுக்கிரனும் குருவும் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஜாதகன் தனது சொந்த முயற்சியாலே செல்வத்தை குவிப்பான் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்திலே ஏற்பட்டால் ஜாதகன் தன் சொந்த முயற்சியாலே செல்வத்தை குவிப்பான் என்ற வாசகம் ஆதிகால மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கேந்திரம் பெறக்கூடிய அமைப்பு இந்த 4 மூலையும் உபயராசிகள், இந்த உபயராசிகளிலே குரு சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் மாறி மாறி அமர்ந்து இருந்தாலும் கேந்திரம் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகம் பெற்றிருந்தாலும் உன்னதமான பலன்களை யோக பலன்களை ஜாதகர்கள் அடைய முடியும். ஜோதிட ஆதிகால சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலன், அல்லது கேந்திர திரிகோண ராசிகளிலே அமர்ந்தால் உன்னதமான பலன். இவ்விதமான நிலைகளிலே தான் இந்த குரு வீடோ சுக்கிரன் வீடோ புதன் வீடோ சந்திரனுடைய வீடோ கேந்திர ஸ்தானங்களாக அல்லது 5, 9 ஆகிய திரிகோண ராசிகளாக இருந்து சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த சுபகிரகங்கள் உன்னதமான உயர்தரமான யோக பலன்களை ஜாதகர்களுக்கு தரும். ஆக 4 கிரகமும் சுபராசி அமைவது என்பது அந்த ஜாதகன் மிகப்பெரிய தனவந்தராக இருப்பான். 3 கிரகங்கள் சுபராசியிலே இருக்கிறது என்றால் ஒரு முழுமையான செல்வந்தனாக நல்ல செல்வாக்கு உடைய புகழுடையவனாக இருப்பான். 2 கிரகங்கள் தான் சுபஸ்தானங்களிலே இருக்கிறது என்றாலும் சராசரி வாழ்க்கை கிடைத்தே தீரும். ஆக சுபஸ்தானங்களிலே 4 கிரகமும் அமையும் பட்சத்தில், அது மாறி மாறி அமையும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் கேந்திரம் என்ற ஒரு நிலையை பெறக்கூடிய அமைப்பும் கிடைக்கத்தான் செய்யும். ஆக இவ்விதமான நிலையிலே குரு சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சுபசேத்திரம் பெறுவது உன்னதமான யோக பலன்களை ஜாதகர்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதிலே பகை, பாதகாதிபதி, மாரகாதிபதி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த சுப ராசிகளிலே 2 சுபகிரகங்கள், 3 சுபகிரகங்கள் எல்லாம் அமைய ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். சுக்கிரன் வீடுகளிலே 3 சுபகிரகங்கள் கூடும் ஜாதகங்களை ஏராளமாக நான் பார்த்திருக்கிறேன். இவ்விதமான அமைப்பிலே சுக்கிரனுடைய வீட்டிலேயோ குரு வீடிலேயோ அதிக சுபகிரகங்கள் இருப்பது மிக மிக யோகசாலி அந்த ஜாதகம். பொதுவாகவே
சுக்கிரன் வீடாக இருக்கட்டும் குரு வீடாக இருக்கட்டும் அதிக கிரகங்கள் அசுப கிரகங்களிலிருந்து சுப கிரகங்கள் வரை அதிக கிரகங்கள் இருப்பது யோகம். அந்த ஜாதகன் மிகப்பெரிய தலைவனாக இருப்பான் அல்லது ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கும் தகுதியை பெறுவான். இவ்வாறெல்லாம் வெகு கிரக யோகம் என்று பிருகு முனிவர் சொல்லியிருக்கிறார். அது சுக்கிரன் வீட்டிலே குரு வீட்டிலே அதிக கிரகங்கள் இருப்பது வெகு கிரக யோகம் என்ற தலைப்பிலே கூட நான் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். அது பிருகு முனிவர் சாஸ்திரத்திலே பிருகு முனிவர் சொன்ன கருத்து. அதன்படி இரண்டு கிரகங்கள் சுப கிரகங்கள் ஒரு சுப ராசியிலே இருந்தால் அந்த ராசி பலப்படும். அதன் மூலம் அந்த ஜாதகன் நல்ல யோக சகாயாக இருக்க முடியும், யோக பலன்களை பெற்று உயர்வடைய முடியும். ஆக அதிக கிரகங்கள் மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியிலே சுப ராசியிலே அமைந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகன் உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை பெற முடியும். நல்ல இன்பகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மட்டுமல்ல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி